மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு உயிர் தொழில்நுட்பங்கள், அதில் உயிரி வினைக்கலன் அல்லது பயோ ரியாக்டர், நொதிக்கலன் அல்லது ஃபெர்மெண்டர் அப்படிங்கிற உபகரணத்தை தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைப்பொருளுடன் சில நுண்ணுயிர்களை கலந்து அதை நொதிக்கச் செய்தல் மற்றும் பல்வேறு நுண்ணுயிர் நீக்கம் போன்ற நிகழ்வுகளுக்கு இது பயன்படுத்தப்படுது. இதில் இரண்டு வகை இருக்குது. மேற்கால் பதப்படுத்தும் முறை, அப்பர் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ன்னு பேர். இதில் பார்த்திங்கனாக்கா, நொதித்தல் தொடங்குவதற்கு முன்பாக உள்ள அனைத்து செயல்முறைகளும், அதாவது நொதிகளின் நுண்ணுயிர் நீக்கம், தயார்படுத்துதல், வளர்ப்பு ஊடகம், நுண்ணுயிர் நீக்கம் மற்றும் பொருத்தமான உட்பகட்டல், அதாவது உட்பகட்டலுங்கிறதுனாக்க அதை உள்ளே செலுத்தக்கூடியது, அதாவது இனாக்குளம்னு பேர். அதனுடைய வளர்ச்சி ஆகியவற்றை மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் வகைக்கு தான் இதை வந்து அப்ஸ்ட்ரீம்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மேற்கால் பதப்படுத்துதல் அப்படின்னு. இந்த உயிரி உலைகலன் அல்லது பயோ ரியாக்டருடைய அமைப்பு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க இயக்கின்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் அழுத்தமானி, இதில் பிஹெச் துருவி, வெப்பநிலை துருவி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீராவி வெளியேற்றுதல், குளிரூட்டும் உறை, ஆக்சிஜன் சரிவுமானி, அதேமாரி நுண்ணுயிர் நீக்கிய ஊடகம் இருக்கக்கூடிய சுழற்சி பகுதி, அதேமாரி அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதில் ஊட்ட ஊடகம் அல்லது உட்செலுத்தி, இதன் வழியாக தான் ஊட்ட ஊடகத்தை செலுத்துது. இதுதான் இதில் அமைப்பு. இதில் அடுத்தது இரண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, கீழ்கால் பதப்படுத்தம், அதாவது டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ன்னு பேர். இதில் நொதித்தலுக்கு பிறகு உள்ள அனைத்து செயல்முறைகளுக்கும் கீழ்கால் பதப்படுத்தம் அப்படின்னு பெயர். நொதித்தல் நிகழ்வு நடந்த பிறகு நடக்கக்கூடிய அனைத்து செயல்முறைகளுக்கும் கீழ்கால் பதப்படுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இச்செயல்முறையில் வாளை வடித்தல், மைய விளக்கல் விசைக்கு உட்படுத்துதல், வடிகட்டுதல் மற்றும் கரைப்பான் மூலம் பிரித்தெடுத்தல் போன்றவை உள்ளடங்கியதாகும். பெரும்பாலும் இச்செயல்முறையை எருமப்படும் வினைப்பொருள்களின், அதாவது அதிலிருந்து உருவாகக்கூடிய பொருட்களை தூய்மையை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நொதித்தல் செயல்முறைகள். இந்த நிறுத்த செயல்முறைகளை பார்க்கறதுபடி இந்த உபகரணத்தை பற்றி நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கணும். பயோரியாக்டர் அதாவது ஃபெர்மெண்டர் பற்றி எழுதுங்க அப்படின்னாக்கா இதை ரெண்டையும் தெளிவாக எழுதியிருக்கணும். இந்த படம் வரைந்து பாகம் குறிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது நொதித்தல் செயல்முறைகள். இந்த நொதித்தல் செயல்முறைகளும் நமக்கு வந்து முக்கியமாக தேர்வில் கேட்கக்கூடிய பகுதியாக தான் இருக்கும். இதுலேயும் சில அனைத்து பண்புகளையும் எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 மதிப்பெண், 3 மதிப்பெண், 2 மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முதல் பாயிண்டில் உற்பத்தி பொருட்களை சார்ந்து உயிரி விலைக்கலன் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. என்ன பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உயிரி விளைக்கலன்றது பயோரியாக்டரானது தேர்ந்தெடுக்கப்படுவோம். குறிப்பிட்ட வெப்பநிலை, அதேமாரி குறிப்பிட்ட பிஹெச் பொறுத்து அதுக்கு பொருத்தமான வளதள பொருட்கள் சப்ஸ்டேட்டை சொல்கிறாங்க, நீர்ம ஊடகத்தில் சேர்க்கப்பட்டு பின் நீர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வளதள பொருளானது குறிப்பிட்ட வெப்பநிலை அதேமாதிரி குறிப்பிட்ட பிஹெச் அதில் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அது வந்து அந்த நொதித்தல் நிகழ்வு நடைபெறும். இதில் உயிரினம் சேர்க்கப்படுகிறது. என்னென்ன உயிரினங்கள் சேர்க்கப்படுகிறது? நுண்ணுயிர்கள், விலங்கு, தாவர செல், விலங்கினுடைய செல், தாவர செல், செல் நுண்ணுறுப்புகள் அல்லது நொதிகள், இவைகள்லாம் சேர்க்கப்படுது. அதாவது தலைப்பொருளுடன் இவைகளும் சேர்க்கப்படுகிறது. அப்பொழுது தான் நொதித்தல் நடக்கும். இப்போ நொதித்தல் நிகழ்ச்சி நார்மலாக நம்ம இதில் பார்க்குறோம். இதில் வந்து பால் தயிராக மாறுது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிகழ்ச்சி. அதேமாரி வந்து சர்க்கரைப்பாக வந்து அதிலிருந்து நொதித்தல் நிகழ்ந்து அதிலிருந்து ஆல்கஹால் உரை வெளியேறுவது, இவைகள்லாம் நொதித்தல் நிகழ்வு தான். அதுக்கு முக்கியமாக வந்து அந்த நுண்ணுயிர்கள் தேவைப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வைக்கப்படுகிறது. அடுத்தது உயிரினம் காற்றுள்ள நிலையிலோ அல்லது காற்றற்ற நிலையிலோ தேவைக்கேற்ப வைக்கப்படலாம். சில உயிரினங்கள் வந்து ஆக்சிஜன் இருந்தால் சுவாசிக்கும், ஆக்சிஜன் இல்லை என்றாலும் சுவாசிக்கக்கூடியது. அந்த ஆக்சிஜன் அற்ற சூழலில் இறக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் நாம் வந்து நொதித்தல் நிகழ்வு அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழ்கால் பதப்படுத்தல் முறையை பயன்படுத்தி தான் விளைபொருட்கள் பெறப்படுகின்றன. அப்ஸ்ட்ரீமு டவுன்ஸ்ட்ரீம்னு பார்த்தோம் இல்லையா, அதில்
டவுன் ஸ்ட்ரீமில் தான் இந்த விளைபொருள்கள் பெறப்படுகின்றன. அதுக்கடுத்தது தொழிற்சாலையில் நொதித்தலின் பயன்பாடுகள். இது ஒரு 5 மதிப்பெண்களால் கேட்கப்படும் அல்லது 2 மதிப்பெண், 3 மதிப்பெண்களால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து 2 மதிப்பெண்ணுக்கு 3 மதிப்பெண்ணுக்கு உகந்ததாக இருக்கிறது. அதை கொஞ்சம் பார்த்துங்க. இந்த நொதித்தல் செயல்முறைகளும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மதிப்பெண்ணாவுக்கு தயார்படுத்திக்கணும். இதில் பார்த்திங்கன்னா முதல் பாயிண்ட்டு நுண்ணுயிரி உயிர்த்திரள் உற்பத்தி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் செல்களால், அதாவது பாசிகள், பாக்டீரியாக்கள், ஈஸ்டுகள், பூஞ்சைகள் போன்றவை வளர்க்கப்பட்டு உலர்த்தப்பட்டு ஒற்றை செல் புரதம் என்று அழைக்கப்படக்கூடிய முழு புரத மூலமாக பயன்படுகிறது. அதாவது எஸ்சிபின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் செல் புரதம், ஒற்றை செல் புரதங்கள் எதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு செல்லாலான நுண்ணுயிர்களால் உருவாக்கப்படுகிறது. எந்தெந்த நுண்ணுயிர்கள் அது பயன்படுது அப்படின்னாக்கா பாசிகள், பாக்டீரியாக்கள், ஈஸ்டுகள், பூஞ்சைகள் இவைகளெல்லாம் வளர்க்கப்பட்டு அவைகளானது உலர்த்தப்பட்டு அது வந்து புரத செல்களாக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. மனித உணவாகவோ அல்லது விலங்கு தீவிர உணவாகவோ பயன்படுத்தப்படுகின்றது. இது ஒற்றை செல் புரதம் என்ற பெயர், அல்லது தனி செல் புரதம் என்ற பெயர், சிங்கிள் செல் புரோட்டீன் என்றும் அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணுயிர் வளர்ச்சதை மாற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நுண்ணுயிர் வளர்ச்சதை மாற்ற பொருட்கள் அப்படின்னா இதில் ரெண்டு வகை இருக்குது. முதல் நிலை வளர்ச்சதை மாற்ற பொருட்கள், இரண்டாம் நிலை வளர்ச்சதை மாற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதல் நிலை வளர்ச்சதை மாற்ற பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து எத்தனால், சிட்ரிக் அமிலம், லாக்டிக் அமிலம், லாக்டிக், அதேமாதிரி அசிட்டிக் அமிலம், இதெல்லாம் வந்து முதல்நிலை வளர்ச்சி மாற்றுப் பொருட்கள் சொல்கிறாங்க. இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சியை மாற்றப் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நுண்ணுயிர்களின் முக்கிய வாழ்க்கை முறைக்கு தேவைப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னாக்கா இதனால் வந்து எந்த பயன் கிடையாது, ஆனால் இது வந்து அந்த விளைபொருள் வந்து மதிப்பு கூட்டுத்தன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அது குறிப்பாக இவற்றில் வந்து உயிர் எதிர்ப்பொருட்கள் ஆன்டிபயோட்டிக்கலும் உள்ளடக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுகள் ஆம்போடெரிசின், இது வந்து எந்த நுண்ணுயிரிலிருந்து பெறப்படுது, செப்டோமைசிஸ் நோட்டோஸ் அப்படிங்கிறதுலேருந்து பெறப்படுது. அதே மாதிரி பெனிசிலின் வந்து பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து பெறப்படுகிறது. அப்புறம் செப்டோமைசின் என்பது செப்டோமைசிஸ் கிரைசஸ் அப்படிங்கிற நுண்ணுயிரிலிருந்து பெறப்படுகிறது. செப்டோசைக்ளின், இந்த ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா செப்டோமைசிஸ் ஆரியோபேசியஸ் வந்து பெறப்படுகிறது. அதேமாதிரி ஆல்கலாய்டுகள், நச்சு நிறமிகள், வைட்டமின்கள் இவைகளென்றும் இவைகளிலிருந்து பெறப்படுகின்றன அப்படின்றாங்க. அதேமாதிரி மூன்றாவது பயன்பாடு என்ன அப்படின்னு பண்ணால் தொழிற்சாலையில் நுண்ணுயிர் நொதிகள், நுண்ணுயிர்களை வளர்க்கும் போது அவை வளர்ப்பு ஊடகத்தில் சில நொதிகளை சுரக்கின்றன. இது வந்து ஆய்வகத்தில் வளர்க்கும்போது அந்த நுண்ணுயிர்களானது உருவாக்கக்கூடிய சுரக்கக்கூடிய நொதிகள் பல்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது என்னென்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோப்பு, உணவு பதப்படுத்தம், மதுபானம், மருந்தியல் ஆகிய தொழிற்சாலைகளில் இந்த நொதிகளானது பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக புரோட்டியேஸ், அமைலேஸ், ஐசோமிரேஸ், லைபேஸ் போன்றவை அடங்கும். அதேமாரி உயிர்சார் மாற்றம், இது என்னது உயிர்சார் மாற்றம் அப்படின்னா உயிர்சார் வேதிய மாற்றம் அல்லது தளப்பொருள் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. நொதிக்க வைக்கும் நுண்ணுயிர்கள் மதிப்புமிக்க தயாரிப்புகளை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டுள்ளன. அது நொதிக்க செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிர்களானது மதிப்புமிக்க தளப்பொருட்களை உருவாக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கின்றது. எத்தனாலை அசிட்டிக் அமிலமாகவோ, அதான் வந்து நம்ம கடையிலெலாம் பார்த்திங்கன்னா வினிகர்னு ஒரு பொருள் பயன்படுத்தப்படுது, சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. அதுமாரி ஐசோ ப்ரோபனாய், அது அசிட்டோனாக மாற்றப்படுகிறது. சார்பிட்டாலை வந்து சார்பே சர்க்கரையாகும், அது வைட்டமின் சி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவது. அதேமாதிரி ஸ்டாரஸை ஸ்டீராய்டு மாற்று நொதியை பயன்படுத்தப்படுகிறது. இவைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னாக்க தொழிற்சாலையில் நொதிகளின் பயன்பாடு அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புகளை நீங்கள் மாணவர்கள் வந்து தேர்வுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயார்படுத்திக்கணும். 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்த தலைப்பு பார்த்திங்கனாக்கா தனி செல் புரதம் அல்லது சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே சொன்னது தான் நம்ம. இந்த தனி செல் புரதம் என்பது என்னென்னாக்கா ஒரு நுண்ணுயிரானது உலர்த்தப்பட்டு அவைகளானது உணவாகவோ, மனிதனுக்கு உணவாகவோ, கால்நடைக்கு தீவமாகவோ பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னோம். அதில் பல சில சிற்றினங்களானது நுண்ணு ஒரு செல் உயிரினங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். தனி செல் புரதம் என்பது விலங்கு உணவாக அல்லது மனித துணை உணவாக
பயன்படுத்தப்படும் நுண்ணுயிர்களின் உலர்ந்த செல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உலர்ந்த செல்கள்னாக இந்த நுண்ணுயிர்களானது ஒரு செல்லாலான நுண்ணுயிர்களானது உலர்த்தப்பட்டு உணவாக பயன்படுத்தப்படுவது. தனிசல் புரதம் முழு மனித இனம் எதிர்கொள்ளும் புரத குறைபாட்டிற்கு ஒரு தற்காலத்தில் ஒரு தீர்வாக விளங்குகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா புரத குறைபாடு மனிதர்களில் காணப்படுகிறது. அந்த புரத குறைபாட்டை நீக்குவதற்கு இந்த தனிசல் புரதங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து உட்கொள்வதில் ஏற்றுக்கொள்வதில் மக்களுக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் இந்த புரதங்களானது செரிப்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுத்துவதனால் இவைகளானது விரும்பப்படுவதில்லை, மக்களால் நிராகரிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். தனிசல் புரதங்கள் அவற்றின் அதிக புரதச்சத்து வைட்டமின்கள் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் மற்றும் கொழுப்பு பொருட்களுக்கு காரணமாக அதிக ஊட்டச்சத்து பெற்றிருந்தாலும் அவற்றின் அதிக நியூக்ளியர் அமிலம் மற்றும் மெதுவான செரிக்கக்கூடிய தன்மை காரணமாக வழக்கமான புரத ஆதாரத்திற்கு மாற்றாக இருக்க இயலுமா என்பது சந்தேகமே. ஆனால் பெரும்பாலும் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் ஒரு மையமான கருத்தாக இருக்கிறது. இந்த தனிசல் புரதம் எதிலிருந்து பெறப்படுகிறது? இது ஒரு முக்கியமான பகுதி. இதுலேயும் ஒரு மதிப்பெண் வேணா, மூன்று மதிப்பெண் வேணா, இரண்டு மதிப்பெண் வேணா இதிலிருந்து கேட்கப்படும். ஏன்னா பாக்டீரியங்கள், பூஞ்சைகள், பாசிகள் தான் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பாக்டீரியங்கள் என்பது மெத்தலோஃபின்லஸ், அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா மெத்தலோட்ரோபஸ், மூன்றாவது வகை பார்த்திங்கனாக்கா செலுலோமோனாஸ், நான்காவது அல்கஜீன்ஸ். இவை நான்கு வந்து பாக்டீரியா ரகங்கள். அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா பூஞ்சைகளில் பார்த்திங்கனாக்கா அகாரிகஸ் கம்பஸ்ட்ரிஸ், சக்கரோமைசிஸ் செர்ஸ்வி, இது வந்து தான் ஈஸ்டினுடைய எரிச்சல் பெயர். அதுமாதிரி கேண்டிடா யூட்டிலிஸ், இந்த மூன்று வகை பூஞ்சைகளும் ஒரு செல் புரதத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாசிகள், இது ஸ்பைருலினா, குளோரெல்லா, கிளாமிடாமோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பாசிகளும் இந்த ஒரு செல் புரதம் அல்லது தனிசெல் புரதத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. இந்த தனிசெல் புரதத்துக்கு மேலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா தனிசெல் புரதங்கள் அவற்றில் புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாது உப்புகள் இவையெல்லாம் மிக முக்கிய உணவாக இதில் முக்கிய உணவுக்கு ஆதாரமாக அமைந்து காணப்படுகிறது. மேலும் இது விண்வெளி வீரர்கள் மற்றும் அண்டார்டிகா பயணம் செய்யக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு இது உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. விண்வெளிக்கு செல்லக்கூடிய உணவு விஞ்ஞானிகளுக்கோ அல்லது அந்த அண்டார்டிகா பயணம் செல்லக்கூடிய விஞ்ஞானிகளுக்கோ பார்த்திங்கனாக்க இவர்களுக்கு உணவுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த இது சிங்கிள் செல் புரோட்டீன் அல்லது தனிசெல் புரதம் என்பது ஒரு மாத்திரை வடிவில் வழங்கப்படுகிறது. அதனால் ஒரு மாத்திரையானது ஒரு வேளை சாப்பிடக்கூடிய உணவிற்கு எந்த ஆற்றல் கிடைக்குமோ அதே அளவு ஆற்றல் இதிலிருந்து பெறப்படுது. ஏன் என்று சொன்னால் இவற்றில் தான் அதிகளவு புரதச்சத்து இருக்கிறது, அதிகளவு கார்போஹைட்ரேட் சத்தம் இருக்கிறது, கொழுப்புகள் இருக்கிறது, வைட்டமின்கள் இருக்கிறது, தாது உப்புகள்லாம் நிறைந்திருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைரலினுடைய பொருட்கள்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டயக்ராம் காட்டுறாங்க பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்கு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலேருந்து கிடைக்கும் கழிவு நீர். உருளைக்கிழங்கை பொதுவாக வந்து ஸ்டார்ச்சுக்கு தான் எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கனாக்கா அதனுடைய கழிவு நீரில் தரசம் காணப்படுகிறதுன்றாங்க. இது வைக்கோல், வெள்ளை சக்கைப்பாகு, இது வந்து சர்க்கரை ஆலைகளிலேருந்து வெளியேறக்கூடிய பாகு, அல்லது வந்து தனியாக வைத்திருக்கக்கூடிய கரும்பு ஆலைகளில் பார்த்திங்கனாக்கா அதிலிருந்து வரக்கூடிய பாகு கழிவு, விலங்கு உரம் மற்றும் கழிவுநீர் போன்ற பொருட்களை ஸ்பைரலினா எளிதில் வளர்த்து அதிகளவில் புரதங்கள், தாது உப்புக்கள், பொறுப்பு, அதேமாதிரி பார்த்திங்கனாக்க கொழுப்பு பொருட்கள், கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த உணவை உண்டாக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த கழிவுகளிலிருந்தே இவைகளை உருவாக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு பதப்படுத்த தொழிற்சாலை வெளியேறக்கூடிய கழிவுகளிலிருந்தே ஸ்பைரலினாவை உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது ஏன்னா இதில் வந்து தனிசல் புரதம், இது நிறைய சத்துக்கள் நிறைந்தது, மூட்டப்பொருட்கள், கார்போஹைட்ரேட் புரதம், கொழுப்புலாம் நிறைந்திருக்கிறதுனால இதைமாரி செய்கிறதுனால இதை வந்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கிறது அப்படிங்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 250 கிராம் மெத்தலோஃபில்லஸ் மெத்தலோட் அப்படிங்கிற நுண்ணுயிரியை செலுத்தினோம்னாக்க அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 25 டன் புரத உற்பத்தி உருவாக்கப்படுது அப்படின்றாங்க. அதேமாதிரி தனிசல் புரதத்தில் இன்னும் மேலே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது புரதத்திற்கு மாற்றாக பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது ஆரோக்கியமான முடி மற்றும் தோலுக்கு அழகு பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது.
தலைமுடி வளர்வதற்கும் அல்லது ஆரோக்கியமான முடி வளர்வதற்கும் தோலுடைய அழகுக்கும் அல்லது தோல் சார்ந்த பொருட்கள் தயாரிப்பதற்கான அழகு பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுதுங்கிறாங்க. இது புரதத்தின் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் சிறந்த ஆதாரமாக கோழி வளர்ப்பில் பயன்படுத்தப்படுகின்றது. அதேமாதிரி இது பறவைகள், மீன்கள், காலநிலை போன்றவற்றின் உணவிற்காக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. மனிதனுக்கு மட்டும் இல்லை அனைத்திற்குமே இது. இதை உணவு தொழிற்சாலைகள் மனமூட்டியாக வைட்டமின் கொண்டதாக அடுமனை பொருட்களின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கும் காரணியாகவும் சூப்புகள், தயார்நிலை உணவுகள் மற்றும் உணவு குறிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. காகித தயாரிப்பிலும் அதேமாதிரி தோல் பதப்படுத்தலிலும் நுரைநிலை நிறுத்தியாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. இதெல்லாம் தனிசல் புரதத்தினுடைய பயன்களில் வருது. இது வந்து மாணவர்கள் வந்து தேர்வின் அடிப்படையில் முக்கியமாக நீங்கள் தயார்படுத்தி கொள்ளும் 5 மதிப்பெண்ணில் கேட்டாலும் சரி, அல்லது 2 மதிப்பெண், 3 மதிப்பெண்ணில் கேட்டாலும் அவைகளை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கணும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.